இருக்கிறதுன்றது முக்கியம். பிகாஸ் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாக்கள் மொழிபெயர்த்தவர்களும் தமிழில் மொழிபெயர்த்தவர்களும் இன்னும் மற்றாக்கள் அது சரியான சொல்லப்பட்டிருக்கிறாங்களா அல்லது தங்களுடைய விருப்பப்படி அபிப்பிராயத்தின்படி எது ஒன்று போட்டிருக்கிறாங்களா என்பதை பார்க்கவன். மூன்றாவதால் தனிப்பட்ட விதத்திலே இருக்கிறார்களை காண்பிக்கிறதுக்கு ஆங்கிலத்திலே மொழிபெயர்ந்த கூட்டம் புதிய ஏற்பாட்டிலே ஹோலி கோஸ்ட் என்று போட்டுறாங்க. Holy Ghost. பரிசுத்த பூதம் இது மூண்டாமல் தனியாக ஒரு ஆள் இருக்குது. தேவத்துவத்தில் மூன்று பேர் இருக்கிறாங்க காண்பிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த பூதம் அண்டு போடப்பட்டது. வானங்களில் இருந்து கொடுக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மற்றவர்களால. சொன்னாங்கள் இந்த உலகம் என்கிற சொல் வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியாக நாங்கள் பயமூட்டாவது வார்த்தை நிப்பாட்டின நாங்கள் காஸ்மாஸ் என்கிற கிரேக்க சொல் உலகம் என்று போடப்பட்டிருக்கிறது. பூமி என்ற சொல் இங்கிலீஷில் எர்த், அதுதான் சுத்தி கொண்டு வர்றது. சூரியனை தன்னை தானே சுற்றி சூரியனை சுற்றி கொண்டு வர்றது எர்த். மூன்றாவது லைன் இருக்கு உலகம் என்று சொல்லும் பொழுது தங்களுக்கு தெரியாமல் சாத்தானை அதிபதியாக கொண்ட ஒரு ஜனம் ஆதாம் ஒப்பு கொடுத்ததுனால தாங்கள் எதிரே இடறுகிறார்கள் என்று அறியாது. படித்தவர்கள் படிக்காதவர்கள் விஞ்ஞானிகள் பெரிய பட்டதாரிகள் ஏன் பிறந்தவர்கள் தெரியாது. மெய்யான ஒரே தேவன் தெரியாது. அது உயர்ந்த தேவன் இல்லை. அவருடைய மகன் மிஷாயா இல்லை. நம்பிக்கை இல்லை. ஒன்றும் தெரியாது. மிருகங்களை போல பிறந்தாற்று சீவியம் போது மிருகங்களை போல மனித போகிறார் மரணம் பிடித்துக் கொள்கிறார். சோ நிறைய இடங்கள்ல யோகானன் 17 அதிகாரத்தில் 5 வார்த்தை 6 வார்த்தை 11 வார்த்தை
மனுஷத்துல மனுஷன நேரம் வந்தது. இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். சாத்தானே அதிபதியாய் கொண்ட ஒரு ஜனம் இவர்கள் சொல்றது. யேசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள் ஆடுகள். சோ இவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். நானும் முடத்துக்கு வருகிறேன். 12 வார்த்தை, நான் அவர்களோட இருந்த நேரம் உலகத்திலே அவர்களை உம்முடைய பெயரிலே காத்து கொண்டேன். ஏன் காத்து கொள்ள வேண்டும்? பெயிருக்கிறானையோ அதிபதியாக பாதுகாப்பு தேவையே. அவனது தற்காலிக ஆளுகையும் முடிவடைகிறது. அப்ப பூமியில இருந்து கொண்டு தேவனுடைய ஜனங்கள் பூமியில உலகத்திலே அல்ல, அவனுக்கு எதிராக இன்னொரு ராஜ்யம் வருகிறது. மனம் தருமுகள் எண்ணி சொன்னா விடுவான். சபையை குறித்தல்ல, ஆக்களை அதுக்குள்ள கொண்டு வர்றதை குறிச்சல்ல, அது உலகத்தார் உலக போதகர்கள் தங்களை தாங்களே அந்த வேலை பதவியிலே போட்டவர்கள். Spoke about getting people into a worldly name church. உலகத்தார் வைத்த இங்கிலீஷ்காரன் சர்ச் உண்டு, தமிழ்காரன் சபை உண்டு. I don't know about others. இது உண்மை. Absolute true. So அவன் பூமியில இருந்து கொண்டு அவன் அதிபதியாகி இங்க நீங்க எனக்கு எதிராக வாரீங்களா? பூமியின் அதன் கொடிகளும் யஹோவாவினுடையது. டாடி சிருஷ்டிப்பினாலே கற்பத்திலே உருவாக்கினதான வேத வாக்கியங்களை ஸ்கிரிப்சர்ஸ் சரியாக அறிந்து கொள். பிரயோஜனமில்லை. உண்மையும் அதிகாரமும் அசைக்க முடியாததுமான சொற்களை அடங்கிய புத்தகம் தான் இது. மனுஷனை குறித்த உண்மை, பிசாசை குறித்த உண்மை, எப்பொழுது அவன் பிசாசாய் மாறினான், சபை என்றால் என்ன, ஊழியர்கள் எப்பொழுது தெரிவு செய்யப்படுகிறார்கள், எப்பொழுது ராஜ்யம் வருகிறது, யேசுவா வந்து எங்கே ராஜ்யத்தை நிலைநாட்டுவார். முதல் அவர் வந்ததும் எத்தனை வருஷங்களுக்கு பூமியிலே, இந்த பூமியிலே மிலேனியம் ஜனங்கள் பிறப்பார்கள் சாவார்கள். 1000 மனுஷங்களுக்கு அவர் அரசாடுவார். அதுக்கு பிறகுதான் நித்திய ராஜ்யம் ஆரம்பிக்கும். ராஜ்யத்தை
were 12 pearls, respectively. Each one of the gates was one pearl. அவரை தெரியும் என்று
சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பொய்யர்கள், பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் அவளுக்குள் உண்மை இல்லை, அவளுக்குள் உண்மை இல்லை என்றால் அவருடைய வார்த்தை உண்மை. ஒரே தேவன் உண்மை, யேசுவா உண்மை. கீழ்படியாதவர்களுக்கு நடியும் இல்லை, மானும் இல்லை, அவருடைய வார்த்தையும் இல்லை. Full stop. Finish. அவரது அதிகாரத்திலே, அவரது சுபாவத்திலே அவராலே காக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் யூதாஸ் காரியோத்து காக்கப்படவில்லை? நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அழிவின் மகன் கெட்டு போனானே, அழிந்து போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் அழிந்து போகவில்லை. கெட்டு போகிறதுங்கிற வட்டி அழிவு கண்டு போடு. அதன்போடு இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை ஜாய் அவருடைய சந்தோஷம். வாவ், சந்தோஷத்தை அடையும்படி, நோ நிறைவாய் அடையும்படி இந்த பாழடைந்த சாபம் நிறைந்த துன்பங்கள் பிசாசின் வஞ்சிப்பான மோசடிகள் அதுவந்த தேவனிமான் அவருடைய சந்தோஷத்தை பெறுறதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம். பிறந்த குழந்தை அல்லது ஒரு வயது ரெண்டு வயது ரெண்டு வயது அவர்களுக்கு அறிவு இல்லை. பசிச்சாலும் மற்றது யாராவது கோமாளித்தனம் காட்டினா சிரிக்கும், சிலது கூட சிரிக்கும், அவர்களுக்கு தெரியாது. இன்னும் சந்தோஷம் கெட்டு போகவில்லை, அதுக்கு தெரியாது. ஆனால் இப்ப
சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. ஹி வாண்ட்ஸ் அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க விரும்புகிறார். அது கட்டாயம் தேவை. ஒரு கூட்டமே தெரியுது இந்த அரிய மகனுடைய வெளிச்சத்தை பெற்ற நீங்கள் அவர்கள் இருவருமே உரையாவி பரிசுத்தாவி பேய்கள் எரிச்சல் கொண்டு பல கிறைஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள் கோபம் கொண்டு எரிச்சல் கொண்டு ஓடிக்கொண்டு தெரியுது. அந்த பேய்களுக்கு உங்கள் சந்தோஷத்தை குறைந்து எரிச்சல் போறாமை வார்த்தை கேட்டு வெளிச்சம் அடைந்து கழிவுறும் உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையிலே அவர்களோடு ஊழியம் செய்ய இவைகளை சொல்லுகிறேன். இவைகளை 14 அதிகாரம் மட்டுமல்ல நடி கொடுத்த எல்லா வார்த்தைகளும் இவைகளை சொல்லுகிறேன். கபானா நாங்களுக்கு கேட்கவில்லை, கேட்கவில்லை என்றால் அந்த வெளிச்சம் கிடைக்காமல் இருந்தோம். வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள், அவர்களுடைய வழி பாதை நாளாந்த ஜீவியம் காலையில இருந்து நடுப்பகல் வரைக்கும் கூட பிரகாசித்துக் கொண்டு போகிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கு. உதிக்கிற பக்கமாக பூமி சுத்தி கொண்டு போறபடியால் நாங்கள் கிட்டவா போகிறோம் வெளிச்சத்துக்கு. வெளிச்சத்துக்கு கிட்ட போக போக வெளிச்சம் பெருகிக் கொண்டே போகும். சிம்பிள் அஸ் தட். சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்படினால் இந்த இனிமருடன் என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. அவருடைய சந்தோஷம், யேசுவின் சந்தோஷம், டாடி கொடுத்த சந்தோஷம் இங்கே நடக்கலாமா? இவைகளை சொல்லுகிறேன். எத்தனையோ தடவை நாங்கள் பார்த்து கொண்டு வந்து களி கூர்ந்து இன்னமும் எத்தனை பேர் களி கூர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களோடு முன்பு இருந்தவர்கள் உங்கள் களி கூறுதலை பார்த்து புளிச்சு போகிறார்கள். கோபமடைந்து அந்த சந்தோஷம் அவரது வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து கீழ்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் வார்த்தையின்படி.
உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். வார்த்தை லோகோஸ், அதான் இருக்குது. ஆதியிலே லோகோஸ் இருந்தார். அந்த லோகோஸ் தேவனோடு இருந்தார். அந்த லோகோஸ் தேவனாய் இருந்தார். தேவனுடைய வார்த்தை அதை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார அல்ல. ஆகையால் உலகம் அவர்களை பயந்தது. இதுல எப்படியான வார்த்தைகள்ல உனக்கு விளங்கும்படியா சொன்னால், மோட்டர் சைக்கிளை நிப்பாட்டி ஆஃப் பண்ணி சுவிட்ச, பக்கத்தில் ஒரு மரம் இருந்தா அதுக்கு கீழே இருந்து இதை யோசிக்கணும். நான் உலகத்தாரர். யேசுவா கட்டாயம் அவர் வானங்களில் இருந்துட்டு அடியில் இருந்து வந்தவர் போல அவர்களும் உலகத்தார் அல்ல. மை குட்னஸ், இஸ் தம்மையும் தரியினால் வெளியே இழுக்கப்பட்ட இக்லேஷா தம்முடைய சீஷர்களையும் ஒரு திராஸ்படியிலே போடுகிறார். நான் இந்த உலகத்துக்குரியவனால அதே மாதிரி டடி இவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்களல்ல. அதன் காரணத்தினாலே உலகம் அவர்களை பயந்தது. உலகம் பிசாசன் அவண்டாக்களும் எரிச்சல் பொறாமைப்படுவார்கள். பிசாசே ஆவியா இருக்கிறான். அவன் ஒரு ஆவி, விழுந்து போன ஆவி. அவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறானோ அவர்களிட மூஞ்சையெல்லாம் மாறி கண் மாறி அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், கத்தோலிக்காக இருக்கலாம். அவர்கள் ஒளியால் அழைக்கப்பட்டவர்கள் என்று கொண்டிருப்பார்கள். இடக்க பார்வை பார்ப்பார்கள். பரிசேயர் கூட்டம் ஏனிவருக்கு இந்த மொழியும் கோபமும் இதொரு மூவியில வந்த ஷார்ட்ஸ் தான். நல்லா செய்திருக்கிறாங்க. வெள்ளக்காரன் இப்படி நடிக்க மாட்டான். வெள்ளக்காரன் 100,000 ரூபா ஒருவன் ஏதாவது நெருக்கமண்ணா அழுவான். மற்றவர்களிடத்துல இழுக்கிற பம் ஹோஸ் பைப் ஒன்று இழுத்தாலும் ஒரு கண்ணீர் வராது. அது அடிப்படையான உண்மை. Why? I don't know. கோதுமை மாவில செய்யப்பட்ட இயல உணவு பொருட்கள் அந்த நாளில நாங்கள் சொல்லுவேன். கோதுமை பாண்டிகிட்டு எங்கட ஸ்கூல் டைம்ல அமெரிக்கன் நிகழ்ச்சி பேசியா அமெரிக்கன்மா இன்னைக்கு என்ன மாதிரி புட்டு அமெரிக்கன் புட்டு சரி அந்த மாவில செய்யப்படும் புட்டு
அதிலே செய்யப்படும் உணவு. ஓகே, இடியப்பமோ அல்லது பொட்டு ஒரு காரியத்தை விளங்கப்படுத்து சொல்லுகிறீர்கள். அமெரிக்க மாவில் கோதுமை மாவில் செய்யப்பட்ட புட்டும் அருள் மாவில் செய்யப்பட்ட புட்டும் சேம் அல்ல. இப்ப இதை வச்சுக்கொண்டு அடிப்படையா நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர் வானத்துக்குரியவர், தனியின் மகன். அவர்களும் அது மாதிரி உலகத்தார் அல்ல. உலகத்தை அறியுமா அண்டாடு? வானத்துக்குரிய யேசுவா அவர் உருவாக்கப்பட்ட அமெரிக்கன் வெளிநாடு அண்டாடு. எங்க இருக்கு வித்தியாசம்? You're not of the world. அவருடைய விதையால் பிறந்தால் Who are you? ஏஞ்சல்ஸ் அப்படி அல்ல. ஏஞ்சல்ஸுக்காக டாடி யேசுவாவை அனுப்பவும் இல்லை. ஏஞ்சல்ஸுக்கு யேசுவாவின் அன்பு தெரியாது. பரிசுத்த தூதர்கள் பாவம் செய்யவில்லை. விழுந்து போன கூட்டமும் சாத்தான் எனப்பட்ட லூசிபரன் பாவம் செய்தார்கள். அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் அநேகமாக அன்பு கூறுவான். So they won't know his love. Okay. Yeshua, உலகத்தார் அல்லது போல போல டாடி கொடுத்த மனுஷர்கள் வெளியாலே அழைக்கப்பட்டவர்கள் இக்லேசியா, நாட் கிறிஸ்டியன்ஸ். Forget it. அவர் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்கள், அவர் சந்தோஷத்தை நிறைவாய் கொண்டவர்கள். அவர்களும் என்னை போல உலகத்தார் அல்ல. If words mean anything, look at it so clear. அதற்காக தான் ரெண்டு மாவை குறித்து சொன்னேன். அமெரிக்க மாவினால் செய்யப்பட்ட ஒரு உணவும் அரிசி மாவினால் செய்யப்பட்ட உணவும் சேம் அல்ல. சோ நீ எங்க இருக்கிறாய்? நீ வெளியேற வந்தால் திருப்பியும் உள்ள போயிட்டியா? கட்டி பிறண்டு அடிக்கிறாயா? உன் நண்பர்களோடு, உன் இனத்தவர்களோடு, உன் குடும்பத்தோடு இவைகள் ஏன் நடக்குது தெரியுமா? அவர்கள் யார் என்பது இன்னும் தெரியவில்லை. You உலகத்தார் தேவனற்றவர்கள், யேசுவா இல்லாதவர்கள்.
சொன்னார். அதுக்கு தான் பேர் எக்லேசியா. அதுக்குள்ள இருந்த பெரிதாக தேவனுடைய வல்லமை தவிர யாராயினும் தாங்களாய் வர முடியாது. பேய்பட மாட்டான். யெகோவாவை எனக்கு தெரியாது. யாரவர்? நான் ஜனங்களை போக விட மாட்டேன். எல்லாம் நிழல். விடுதலை என்கிறது சும்மா காரியம் அல்ல. அதை மாற்றி எழுச்சி பண்ணு போட்டிருக்கிறது ஏழு முகம் வஞ்சிப்பு. ரட்சிப்பு ரட்சகர் ஊறி நாக்கள் இதில் காப்பாங்கள. நோ, வீடு வீடா தெரிஞ்சு உண்மையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமாக மந்திரவாத சொற்களையுடைய ஜபம் எனப்பட்ட ஓதுதலை ஓதி முணுமுணுவண்டு. ஆனா நேரம் வந்திருக்குது இப்படிப்பட்டவர்களை எப்படி ஐபோன்லயோ அல்லது வீடுகளிலேயோ போய் பேன் உணாவற மாதிரி அங்க போய் கதைச்சு 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 அந்த வீடுகளை இவர்கள் இவ இப்படி பண்ணாங்களே துரத்த போது வழியால அவர் பேசுற போதனை விளங்குதில்லை. நாங்கள் ஏன் வந்து அவரை பற்றி பேசுறாய்? இந்த சாபம் எங்களுக்கு தேவையில்லை. தேவன் அப்படியாய் வேறு செய்கிறார் என்று பாருங்க. What goes around comes around. தெரியாது விடு. அவர் உலகத்தால் உண்டாகவில்லை. பிசாசை தாப்பனாக வைத்த பரிசேயரை யோகான நெட்டிலே சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள். I am from above. அது மொழி தெரியாதா? எல்லாம் கனெக்டட். நீங்கள் இப்பூமைக்குரியவர்கள். இருபத்தி மூன்று யோகானன் 8:21. அப்பொழுது யூதர்கள் பிசாசை தகப்பனாய் கொண்ட போதையர்கள், நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது. அது முதல் வார்த்தை. அவர்களை நோக்கி, நீங்கள் கீழே இருந்து உண்டானவர்கள். அவன் தாழ்வண்ணு போடுறான், யூ ஆர் ஃப்ரம் பிலோ. Below is earth. பூமி, நான் உயர்விலே இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்துக்கு தேங்க்யூ டாடி, உலகத்து இருந்து உண்டானவர்கள். நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. இப்ப இதை வச்சுக்கொண்டு இங்கால திருப்புவோம். 13:14 யோகானா 17. அந்த இடையில மேலுக்கு இருக்கு.
யோவான 8:23 போடு. ஏன் பரிசேயருக்கு சொல்றார் பைபிள் டீச்சர்ஸ் ஷெப்பர்ட்ஸ் ஜனங்களை வழி நடத்துகிறவர், நீங்கள் உலகத்தாக்கள், நான் உலகத்தானல்ல, நான் மேலே இருந்தோண்டானவன், நீங்கள் கீழே இருந்தோண்டான. அந்த வாக்கியத்தை பிடிச்செழுத்து கொண்டு வாயிங்க. 13வது வார்த்தைக்கு 14 உமது வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், வார்த்தை லோகோஸ். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர் கொடுத்த சுவிசேஷங்கள் உலகத்தாரால எப்படி இருக்கு? வழிதனத்தின பரிசேயர் கூட்டம் போதையர் மேய்ப்பர்கள் எல்லாரும் உலகத்தார், அவர்கள் தாப்பன் பேய். உலகத்தார் இன்னைக்கு எத்தனை லட்சம் உலகத்தாரால் கிறிஸ்தவ சபை இப்படி என்ன சமிக்கோளன் அது சரியாதா? என்ன இப்படி இப்படி செய்கிறார்? வழி நடத்தப்படுகிறார்கள் உலகத்து போதகன், உலகத்து மெய்ப்பன், உலகத்து நற்செய்தியாளன். இன்றைக்கு ஒரு 3 நிமிஷம் செய்தி தலையங்கம் பார்த்தேன், ஒரு இந்தியா போதகர், நீ அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய், வாட் அ நான்சென்ஸ். பேயிருக்கு பஞ்சிக்க இப்படிப்பட்டவர்கள் தேவையா? அவன் உலகத்தான் தண்டபாடல தெரிகிறான். ஆர் இது போது எல்லாத்துக்கும் தெரிய போதே தான், அவர் இந்தியாவிலே உங்களுக்கு தெரியுமே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டே இருக்கிறேன். போட்டுட்டீங்களா? 14 வார்த்தைக்கு மேலுக்கு டபுள் இருக்குது. யோவான் 8:23 What a contrast. அதனால் நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளவில்லை. இவங்க இங்க இருந்தா பிரச்சனை, ஆக்களும் தொல்ல கொடுப்பாங்க, பேயும் விடாது. எடுத்துரும், நான் வந்ததுக்கு பிறகு எடுத்து போடும். அவர் என்ன மரணத்து கூட போகவில்லை, எடுத்துரும். அவர் அப்படி கேட்க இல்லை, எடுத்துக்கொள்ளும் அடிக்க நான் வேண்டிக் கொள்ளாமல் நடிக்கிறது கூடும் அவர்களை எடுத்துக்கொள்ள. நீர் அவர்களை பொல்லாப்புகளிலே இருந்து பயங்கரங்களிலே இருந்து பிசாசின் மோசடிகளிலே இருந்து காக்கும் படிக்கை உம்மிடத்திலே கேட்கிறேன். இந்த உலகம் ஜீவிக்கக்கூடிய ஒரு இடமா இப்பொழுது பேய் ஆளும் நேரத்தில்? அதுக்குத்தான் அரசாங்கம் தேவை, தேவனுடைய அரசாங்கம் தேவை, தேவனுடைய ஆளுகை தேவை. வருது எருசலாய்மிலை சத்தியம் செய்ய வேண்டாம். அது மகா
வெளிச்சமாய் இருக்க வேண்டிய யூதர்கள் அவர் உடன்படிக்கை உடைத்தபடியால் உலகெங்கும் தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். ஜெர்மனி சொல்லி இருக்கிறார்.
யூதர்கள் திரும்பி வருகிறார்கள். எசேக்கியேல் 20 நீ நல்ல குரட்டை விடுகிறாயா? விடு, மெல்லவா விழாத, பெருசா விடு. அதுவும் பிரச்சனை, பெருசா விட்டா எழுமிருவாய். அல்லது மற்றாக்கள் எழுப்பி போடுவாங்க. ஏய், என்ன எசேக்கியேல் 20 34 நிறைவேறி கொண்டே இருக்கிறது. The kingdom is coming. நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை வல்லமையான கரத்தினாலும் ஓங்கிய கையினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவர செய்து
வெளியூர்ல அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா அவங்க வெவ்வேறு வழி யுக்ரைன் நாடுகளின் திரும்பி வர காசு இல்ல பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க. Thank you.
இயேசுவை சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார அல்ல. என்ன விதமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்ல. தேவனுடைய விதை உள்ளே போய் என்ன செய்தது? பரிசேயரை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்தார், நான் மேலே இருந்து உண்டானவன். யோகானன் 8:23. இவைகளை வாய்ச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி சரிவராதே. மாடு அசைவாடுற மாதிரி சாப்பாடு எடுத்து சப்பி 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 இதுகளது வார்த்தைகளை நீக்க வேணும். மற்றாக்கள் சும்மா விடுங்கோ, வெளியால் அழைக்கப்படாதவர்கள் முறுமுறுத்து கொண்டு தெரியுங்கோ, மந்திரவாத ஜபம் பண்ணிக்கொண்டு. உங்கள் மந்திரவாத ஜபத்தின் ஊழியம் உலகங்கும் தெரிய வருகிறது. அதை கேட்டவர்கள் உடனே அடித்து சொல்லுகிறார், இப்படி வந்து பேசுகிறாவா, வா. நீர் அவர்களை உலகத்திலேயே உலகத்தார் இல்லாதபடியினால் யேசுவாக பாய்த்தது உலகம் அவருடைய பிள்ளைகளை பாய்க்கும். உலகத்தோடு சேர்ந்து ஒத்து போன ஏன் உலகம் பாய்க? எங்களுக்கு இருக்கும் எதிரிகள் தலைமையை விட அதிகம். அதிலையும் முதல் இடம்பெற்றவர்கள் எங்களோடு இருந்து விலகி போனவர்கள். ஆச்சரியம் என்னோடு கூட இருந்து ஒரே மேசையில சாப்பிட்டவன் எனக்கு விரோதமாக கொதிக்காலை தூக்கினான். ஜூடஸ் எவ்வளவு வேதனையாய் இருந்ததுக்கு மேலே யேசுவாவுக்கு நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மடிய நான் வேண்டிக் கொள்ளவில்லை. பிசாசின் வலிமையில இருந்து தீமையில இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். See what kind of protection we need, yeah. வீட்டிலே ஒரு சாமான ஏறி மேலே எடுக்க போறேன்னு கவனமாய் இருக்க வேண்டும். எங்கள் கவலையினத்தை அவர் பாவிப்பான். புத்தி இல்லாத முட்டாள் மாதிரி தெரியாது. இரவிலே பிரயாணம் பண்ணாது, பகலில் வெளிச்சம் இல்லை. ஒரு வாகனம் வெஹிக்கிள் என்ன ஸ்பீட்ல அவன் அந்த ட்ரக் வருதுன்னு தெரியாது. பாதுகாப்பு தேவை என்ன மாதிரி கூறப்பட்டு இருக்கிறது?
எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லையே. தேசங்களுக்கு, ஜனாதிபதிகளுக்கு நெபுகட்நேசர் முண்டந்தான் தெய்வம் என்று நம்பினார். அவனுக்கு தெரிய வேணும், வாரங்களிலே ஒரே தேவன் மனுஷரின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிறார். My goodness.
Why don't you ask Yeshua? Why, Master? எந்நேரம் நீ கேட்கலாம். சாப்பிடும் நேரம், உள்ளே குளிக்கும் நேரம், படுக்கைக்கு போயிருக்கிற நேரம், அந்த 14வது 16வது அந்த வார்த்தையிலையும் மாஸ்டர் Why you repeat it? அந்த சின்ன வரியிலே ரெண்டு உலகம். இன்றைக்கு அப்படியா கிரீஸ் அவர்கள் எனப்பட்டார்கள் ஜீவிக்கிறார்கள், ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் வழியே அழைக்கப்படவில்லை. வரும் கரிசவர்கள் என்ற பெயர் அதுவும் தேவன் கொடுக்கவில்லை, கிரேக்கர்களால் கொடுக்கப்பட்டது. நாவ் 17 பாருங்கள், அது மனுபட கேள் அவர்கிட்ட என்று சொன்னீர். அதே நேரத்தில் நான் உலகத்தானா பரிசெயல போல அல்லது யேசுவாவை போல மேலே இருந்து உண்டானவனா? ஏன் உன்னை வஞ்சிக்கிறாய்? ஏன் பொங்கி வழியுது விரக்தியும் கோபமும்? ஏன் எங்க கொண்டு போக போது உன் ஆவராதியும் கோள் குண்டனியும்? Am I of the world? Am I from above? Not only Galatia. அடுத்தது வருது. ஒரு வெடி உண்டு. 17 யோகனான் 17:17 உமது உண்மையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சொற்களை வார்த்தையே உண்மை. அதுல வேர்ட் அந்த வேர்ட் என்றதுக்கு கரை கச்சோ லோகோஸ். அதிலே வார்த்தை இருந்தார் லோகோஸ். அதான் நீங்க உம்முடைய வசனமே என்று போட்டிருக்கு. வசனமே, வச்சனைய, வசனமே. சிங்களத்தில் நான் நினைக்கிறேன் வச்சனைய. Is that right? அப்போ கேட்ட ஞாபகம் லோகோஸ். Your word, your logos is truth. இப்ப அவர் லோகோஸ் வார்த்தையினாலே என்னையோ சொல்ல கேட்கிறார். உம்முடைய உண்மையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய லோகோஸ் வார்த்தையே உண்மை. நான் இதுல உண்மை உங்களுக்கு விளங்குவோம்.
பரிசுத்தமாக்கும். அது உம்முடைய உண்மையாகிய இந்த வார்த்தையினாலே கழுவி அவர்களை பிரித்தெடும். வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் இன்னமும் உலகத்தை விட்டு போகவில்லை. இந்த உலகத்தின் அசிங்கங்கள், ஊத்தைகள், அணுக்குகள், இந்த உலகத்தாரின் வாழ்க்கை போக்கு, குடும்பத்திலே நீ வார்த்தை கேட்கிறாய், நீ படிச்சு கொண்டிருக்கிறாய், புருஷன் போய் சினிமா பார்க்கிறான், ஞாயிற்றுக்கிழமையில சபை கூடுதல் எனப்பட்டதுக்கு அங்கே போறான், இவர்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்களா? உலகத்தான் நீ உன் புருஷன் அப்படி இருந்தால் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வார்த்தையின்படி நீ ஒரு உலகத்தான் என்று சொன்னால் ஒருவேளை உனக்கு ஆபத்து வரும். நீ அதை ஒரு மரத்தோட போய் பேசலாம், சுவரோட ஒன்று மாறாது. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதில்லை? யேசுவா கேட்டார் பரிசேயர் கூட்டத்தில், என்னத்துக்கு உங்களுக்கு விளங்குதில்லை? You don't understand what I am saying. ஏனென்றால் உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்க இயலாது. அந்த யோகனான் 8 அதிகாரத்துல எவ்வளவு நாங்கள் அறிந்து கொள்ளலாம், எவ்வளவு செல்போன் வச்சிருந்தால் தனி நீ வேலை செய்து களைஞ்சு போனாய், படுத்திருந்த அதை பாரு.
சந்தனீச்சை வாழ்க்கையின் பெருமை அதுகளில் இருந்து இவர்களை காத்து கொள்ளுண்டடி, அவர்களை பரிசுத்தமாக்குண்டடி, அவர்களை பிரித்தெடுத்தடி. கிறிஸ்தவ சபை இன்றைக்கு அங்கே காடு மாதிரி இருக்குது. எல்லாவித மரங்களும் முளைச்சு கிடக்குது. தோட்டமல்ல, நூற்றுக்கணக்கான வித்தியாசமான மரங்கள் காட்டிலே வளர்றது போல சபை கூட்டங்கள் கிறிஸ்தவ கூட்டம் உலகம் All kinds of trees. Sabayin totem idhaan. Odu unmayinal parisuthapaduthum, odu unmayinal pirithadum, umadu unmayinal vaarthai வெளியே அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தோரோட கரைபடாமல் பின்னப்பட்டு இருக்க நாளாந்தம் இந்த வார்த்தை உண்மை நாளாந்தம் கழுவ சாப்பிட பேச கீழ்படியும் நேரம் அவர் பிரித்தெடுக்கிறார். அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனங்களாயிருப்பீர்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்கள் தகப்பனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மகன்மார் மகள் மாறாயிரு. நிபந்தனை இருக்கு. எல்லாருக்கும் தேவன் தாபன் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கம் அவுட் ஃப்ரம் தெம். நேற்றைய தினத்தில் ஒரு இடத்துல இருந்து சில குடும்பங்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒரு தாய் வார்த்தையின் வெளிச்சம் கிடைத்திருக்க வேண்டும். அவளின் மகள் குடும்பத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு பின்பற்ற தீர்மானம் எடுத்தாள். முழு சைவ குடும்பம், ஆனால் தாயின் புருஷனும் மற்றாக்களும் முழு சூனியக்காரர், சூனியம் செய்கிறவர்கள். சூனியம் என்றால் பேயின் வல்லமையை கொண்டு நல்லதோ கெட்டதோ செய்கிறார். அப்ப நான் சொன்னேன், நீ பிரிஞ்சிருக்க வேண்டும், அது பாம்புகள் நிறைந்த இடம். புருஷன் ரெண்டு பார்க்க இயலாது, பிள்ளைகள் ரெண்டு பார்க்க இயலாது, சகோதரன் ரெண்டு பார்க்க இயலாது. நோ, பிள்ளைகள் மற்ற சகோதரங்கள் எல்லாம் தேவனுடைய குடும்பத்தார். இல்லாவிட்டால் உன் வளர்ச்சியின் சரி வராது. நீ அவர்களோடு சேர்ந்து கொரோனா தொற்று நோயை கொண்டு வர மாதிரி உன் மகள் குடும்பத்தார் மற்றவர்களுக்கும் கொண்டு வருவாயே, அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. கொரோனா தொத்தாதா, அது பூச்சி, இது பேய். சூரியன் பூச்சி அல்ல, பேய்.
முடியாது. அவர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். ரோமர் 16 அதிகாரம் இதுகளுக்கு கீழ்படியாண்டு ஒண்ணு செய்யலாது. சோகுப்படியாய் குழப்பத்தை கொண்டு வாரவர்களை விட்டு விலகு.
மேஷாயாவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு எப்படி இருக்குது? வயிறுக்கு வீடு விட போறது, வயிற்று பாட்டுக்கு ஐயோ நான் சிலரை பத்தி கேள்விப்பட்டு யோசிச்சேன். அவர் அழைச்சிருந்த சாப்பாடு போடுவதான் போய் கெஞ்ச வேணுமா? வாங்களேன், எந்த கூட்டத்துக்கு வாங்களேன்? ஏன் அவங்க காணிக்கப்படுவாங்க? புத்தளத்தில் பாஸ்டர் இல்லையா? அங்க இருக்கிறாரு லூயி பாஸ்டரா? நான் என்னட்ட வாங்களேன்? பெங்கு போறீங்க, ஒரு டெமில்லியா போகிறதுக்கு நாங்கள் 24 மணி நேரமும் திறந்து வைத்திருக்கிறோம். வயிற்றுக்கு ஊழியம் செய்து இங்க பாருங்க, நய வசனிப்பினால் சொல்லின் செல்வல். ஒரு மனுஷன் இருந்தவன், ஒரு பொலிட்டீஷியன், நான் சொல்ல மாட்டேன் பேர். அவர் கதைக்கிற பார்க்க ஓடுவார்கள் ஆக்கள். இருக்கிறாரோ செத்து போறாரோ தெரியாது. அவர் மீட்டிங்ஸ்ல அப்படியான நய வசனிப்பு. நய, யூ ஹாவ் இங்கிலீஷ்? None of the Lord, but of their own appetites. அவங்கள் விரும்புற சாப்பாடு வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க. And by their smooth and flattering speech, மிருதுவான, சும்மா என்ன சொல்றது, சாக்லேட் மாதிரி உய வார்த்தைகளை பேசி, நீங்கள் நாங்களும் அந்த வார்த்தை கேட்கிறோம், நாங்களும் ஜமீன கபோடு கதைச்சோம். கள்ளர்கள் நானு கத்தரி கண்ட நாட்டி போட்டு குந்தி இருந்து சாப்பிடு. தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து மிருதுவான பேச்சுகளினாலும் இச்சக பேச்சுகளினாலும் வஞ்சகம் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாகி இருக்கிறார்கள். தெரியுது என்னை பாதுகாத்திருக்கிறார். நான் நேரடியாய் சந்திக்கவில்லை. எப்படிப்பட்டவர்களை விட்டு பிறகு Yeshua never said one word what the Christians are believing now, especially about the Holy Spirit. அவங்க இன்னொரு தேற்றமான அனுபவம் முழுசு துவையினால் கடவுளை எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்து தோணியை மாறன் எடுத்திருப்பாங்க. மூன்று வருஷம் போறாம், இன்னொரு ஆள் அனுப்பவும். உனக்கு பிடித இருக்கு, எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. இன்னொரு ஆள் நீர்தான் வேணும். அப்படியாய் வந்திருக்க வேண்டும். அவர்கள் முழுதுறையாத இதையும் பார்த்திருக்க வேண்டும். அவர் உடனே சொன்னார், I will come to you. நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன்.
மனுஷர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. மெடிடேஷன் அதை கோப்பி அடிச்சு தேங்க்யூ டேடி, அதை கோப்பி கோப்பி பண்ணாத காரியம் இருக்கா? அதை கோப்பி அடிச்சு ஆக்களை பயங்கர பிழையான வழிகளை நடத்தி அதுக்கு பேர் வைத்திருக்கிறான் என்ன தெரியுமா? யோகா, யோகாசனம். ஸ்கூல்ஸ்ல ஒரு பாடமா கொண்டு வர போறாங்க. கதை நடந்தது ஐ டோன்ட் நோ, யோகா பதியா உன்னை சுற்றி இருக்கிற உலகம் எப்படிப்பட்டதுண்டு? ஓகே, we'll stop there, we will continue. Receive the blessing. Yavarika, Yehova, Vashmarika, Yair, Yehova, Palavili, Yekavi, Vaneka, Yehza, Yehova, Palavili, Yekava, Zemika, Shalom, Yehova, Ungle, Azavet, Ungle, Kapara, Yehova, Ungle, Mel, Tamad, Buvate, Parasika, Chayde, Murode, கருவையாய் இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பேர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து இறங்குவது. ஒரு காரியத்தை வைத்து முடிக்கிறேன். 17:16 நான் உலகத்தானாய் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார அல்ல, சீஷர்கள். ஏன் எப்படி few seconds-ல திரும்பி ரிப்பீட் பண்ணார்? Why? சந்தோஷம் அவர்களில் நிறைவாகும்படி இவைகளை நான் உலகத்திலே இருக்கையில் பேசியிருக்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவா. Till we see you tomorrow, God willing, God bless you.